அதாவது பள்ளி மாணவர்களினுடைய உயர்கல்வியை தீர்மானிக்கக்கூடிய 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கியிருக்கிறது. நாம் தற்போது முதலியார்பேட்டை சிவகாமி அரசு மேல்நிலைப் பள்ளியில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். இங்கு உள்ள தேர்வு மையத்தில் வந்து தேர்வு எழுவதற்காக மாணவிகள் காலை 8 மணி முதலே வந்து மையத்துக்கு வந்து தற்போது அவர்கள் படித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த நேரடி காட்சிகள் தான் நீங்கள் வந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். கொரோனா காலத்தை முன்னிட்டு வந்து மாணவர்களுக்கு வந்து காலம் தாமதமாக தான் வந்து பள்ளிகள் திறக்கப்பட்டது. இதனால் வந்து அவங்களுக்கு வகுப்புகள் குறைவாகவே இருந்தது. இதனால் வந்து அதிக மார்க்குகள் எடுக்க வேண்டும் என்பதற்காக பள்ளியிலும் சரி அதே போல் வந்து சிறப்பு வகுப்புகள் நடத்தப்பட்டு வந்தது. இந்த நிலையில் வந்து மார்க்குகள் அதாவது இன்று தொடங்கும் பொதுத் தேர்வில் அதிக மார்க்குகள் எடுக்க வேண்டும் என்பதற்காக மாணவர்களும் மாணவிகளும் வந்து ஆர்வத்துடன் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காட்சியை தான் நீங்கள் வந்து பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த மையத்தில் அது குறிப்பாக சொல்ல போனோம் வந்து இந்த மையத்தில் வந்து கண் பார்வையற்ற மாணவியும் தேர்வு எழுத வந்திருக்காங்க. அந்த மாணவி வந்து தேர்வு எழுதுவதற்கு தயாராக இருக்கிறாங்க. அவங்களிடம் வந்து இந்த தேர்வு எழுதுவதற்கு வந்து அவங்க எந்த மாதிரி மனநிலை இருக்காங்க, எவ்வாறு தேர்வு பண்ணியிருக்காங்க என்பதை குறித்து அவர் கேட்கலாம். ஏம்மா இன்றைக்கி நீங்கள் பொதுத் தேர்வு வந்து எழுத இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து பள்ளி வந்து காலதாமதமாக தான் ஓப்பன் பண்ணாங்க, அதனால் நீங்கள் எப்படி பாடம் படிச்சிருக்கீங்க, எந்த மாதிரி வந்து ஆசிரியர்லாம் உங்களுக்கு வந்து ஐடியா கொடுத்துருக்காங்கம்மா? நான் கோவிட் டைமில் வந்து நான் வாட்ஸ்அப்பில் ஆடியோ மெசேஜ் மூலமா எங்கள் ஸ்பெஷல் டீச்சர் கல்யாணம் மிஸ் சொல்லி கொடுத்து தான் படித்தேன். இப்போ ஸ்கூல் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நாங்கள் மிஸ் ஓரளவே சொல்லி கொடுத்து நாங்கள் அப்போவே மெமரி பண்ணி நான் மிஸ்கிட்ட சொல்லிடுவேன். ஈவினிங் வந்து ஹோம்ஒர்க் வந்து அதே மாதிரி எங்கள் ஸ்பெஷல் டீச்சர் கல்யாண மிஸ் வந்து வாட்ஸ்அப்லேயே வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஆடியோவாக அனுப்பிச்சிடுவாங்க, அதை வச்சு நான் படிச்சுட்டு வந்துடுவேன். இன்றைக்கி நீங்கள் பொதுத் தேர்வு எழுத போகிறீங்க, உங்கள் மனநிலை எப்படி இருக்குது, எவ்வளோ மார்க் நீங்கள் வந்து எடுப்பதாக வந்து பிளான் பண்ணியிருக்கீங்க, அதாவது 10th முடித்த பிறகு ப்ளஸ் ஒனில் வந்து என்ன குரூப் எடுக்கிறதுக்கு நீங்கள் வந்து திட்டமிட்டுருக்கீங்க? நான் நல்லா தான் ப்ரிப்பேர் ஆகி வந்திருக்கேன். நான் 85 மார்க்கு எய்ம் பண்ணியிருக்கேன். 450 மார்க் கிட்ட எடுப்பேன். நான் நல்லா தான் ப்ளஸ் ஒனில் வந்து அக்கௌண்டஸி குரூப் வந்து நான் இங்கே இதே ஸ்கூலில் தான் படிப்பேன். உன்னுடைய தன்னம்பிக்கைக்கு பாராட்டுகள்மா, அதிக மார்க்குகள் பெறுவதற்கு வந்து வாழ்த்துக்கள்மா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள்.